ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது சனி பகவான் அவர்தான் வந்து கர்மகாரகன், ஜீவனகாரகன், ஆயுள்காரகன், தொழில்காரகன். அப்பேற்பட்ட சனி பகவானும் கேது பகவானும் இணைந்திருக்கக்கூடியதை சனி கேது இணைவு என்று சொல்வார்கள். ஆக்சுவலாக கோச்சாரத்தில் இப்போ வந்து சனி கேது இணைவு வந்து இருப்பதால் தான் எப்போ வந்து சனி பகவான் தனுசு ராசிக்கு வராரோ அப்போதான் வந்து இந்த டிமானிசேஷன் என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய இந்திய ரூபாய் வந்து செல்லாமல் போனது அங்கே தான் நடந்தது. அதன் பிறகு கேது வந்து மகரத்திலிருந்து தனுசுக்கு வந்த உடனே பொருளாதார சிக்கல், இப்போ பொருளாதார தடை, இந்திய பொருளாதாரமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நாம் என்ன பண்ணலாம்? பணம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல வந்து இருக்கா அப்படிங்கிறது தான், எல்லாருக்கிட்டையும் இருக்கா? பெரிய பெரிய பணம் முதலைகள் மற்றும் அரசியல்வாதிகள் அவர்களிடம் மட்டும்தான் பணம் இருக்குது. அன்றாடம் காட்சிகளுக்கு பணம் என்பது டே டு டே லைஃபை லீட் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு பணம்ங்கிறது இல்லாமல் இருக்குது, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே. பொருளாதாரமும் ரொம்ப சீர்குலைவு அடைந்திருக்குது இந்திய நாட்டில். அப்பேற்பட்ட இதில் இதுக்கு வந்து தீர்வு, இதைக்கு யாரை வழிபட்டா நமக்கு சரியாகும் அப்படின்னு பார்க்கும்போது சனி அப்படிங்கிறவரும் கேது அப்படிங்கிறவனும் அவங்களுக்கான தெய்வங்களா விநாயகரும் ஆஞ்சநேயரும் சேர்ந்த உருவம் ஆதி அந்த பிரபு. ஆதினா ஆரம்பம், அந்தம்னா முடிவு. அப்போ நமக்கு வந்து அந்த ஆதி அந்த பிரபுங்கிறது பாதி விநாயகர் பாதி ஆஞ்சநேயர். அந்த உருவ அமைப்பில் உள்ள கோயில் சென்னையில் உள்ள அடையாரின் மத்திய கைலாசத்தில் இருக்கின்றது. அதாவது பாதி உருவம் ஆஞ்சநேயர், பாதி உருவம் விநாயகரும் இருப்பார். இப்போ யாருக்கெல்லாம் பொருளாதார சிக்கல், பொருளாதார தடை, பணத்தடை, பணமுடை, பணம் வர வேண்டிய இடத்துலேருந்து வரலை அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போய் வழிபடுங்க, அவரை வழிபடுங்கள். அது ஒரு சனிக்கிழமையாக இருக்கலாம், அல்லது யமகண்ட நேரத்தில் கூட நீங்கள் போய் வழிபடலாம். சனியின் நட்சத்திர நாளான அனுஷம், பூசம், உத்திரட்டாதி இந்த நாட்களில் கூட போய் நீங்கள் வழிபடலாம். கேதுவின் நட்சத்திர நாளான அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திர நாளில் கூட நீங்கள் வழிபடலாம். பொதுவாகவே யாருடைய ஜாதகத்திலேயாவது சனி கேது இணைவு, சனி வந்து கேதுவை பார்க்குறாரு, இல்லை சனியோட நட்சத்திரத்தில் கேது இருக்காரு, இல்லை கேதுவோட நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கார்னா அவங்களுக்கு எப்போவுமே வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தொழில் சம்பந்தப்பட்ட சிக்கல், பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். அவர்கள் அனைவருமே இந்த சனி கேது இணைவுள்ள ஆதி அந்த பிரபுவை நீங்கள் படமாக வைத்து வழிபடலாம், அல்லது அந்த கோயிலுக்கு போய் வழிபட்டு வந்தீர்களானாலே இந்த தொழில் சிக்கல், பண சிக்கல், பண தட்டுப்பாடு, பணம் சார்ந்த விஷயங்களில் சிக்கல், அது மட்டும் இல்லை ஒரு வேலை நீங்கள் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லை நீங்கள் ஒரு முதலாளியாக இருப்பீங்க, உங்களுக்கு கீழே உள்ளவங்கலாம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டாங்க, உங்களை திட்டுவாங்க, உங்களை வந்து ஏதாவது பொருளை பேசுவாங்க, அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய வேலையை சரியாக செய்ய மாட்டாங்க. சனிக்கேது இணைவு அப்படின்னாலே அவர்களுக்கு வந்து எப்பொழுதுமே தொழிலில் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும், எதிரி இருந்து கொண்டே இருப்பார்கள், அவர்களுக்கு போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும், கண் திருஷ்டி அதிகமாக இருக்கும். அப்பேற்பட்ட இதெல்லாம் வந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு தான் தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கின்றோம். நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தெய்வங்களை போய் நம்ம சரணாகதி அடைகின்றோம். அப்போ நம்ம இந்த சனிக்கேது இணைப்பு இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமல்லாமல் தொழிலில் சிக்கல் உள்ளவர்கள், பொருளாதாரத்தில் சிக்கல் உள்ளவர்கள், பண தட்டுப்பாடு உள்ளவர்கள், பண நெருக்கடி உள்ளவர்கள், எந்த வேலையுமே நடக்க மாட்டேங்குது சார், நான் எது போனாலும் தடை தாமதங்கள் வருது, தடங்கல்கள் அதிகமாக வருது, என்ன பண்ணணும்னே தெரியல அப்படின்னு திக்கு தெரியாமல் இருப்பவர்கள் அனைவருமே வந்து அந்த சனிக்கேது இணைவுக்குள்ள கடவுளான ஆதி அந்த பிரபு அவருடைய படமே வந்து நிறைய இப்போலாம் வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த படத்தை வைத்து கூட வணங்கலாம். பாதி வந்து விநாயகர் இருப்பார், பாதி வந்து ஆஞ்சநேயர் இருப்பார். இதை நீங்கள் வழிபட வழிபட அவர் இருவரின் அருளும் கிடைக்கும். ஏன்னா வந்து இவர்கள் இருவரும் தான் உங்களுக்கு வந்து முழு முதற் கடவுளாகவே இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட வழிபட நீங்கள் வந்து வெளிநாடு போகலாம். ஏன் வந்து அப்படின்னா அந்த காலகட்டத்திலேயே புராண காலத்திலேயே வந்து கண்டமிட்டு கண்டம் பாய்ந்தவர் வந்து ஆஞ்சநேயர் தான். அப்போ வெளிநாடு போக வேண்டும், நமக்கு வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க வேண்டும், அட்லீஸ்ட் வெளி மாநிலத்திற்காக செல்ல வேண்டும், நாம் நினைத்த இடத்திற்கு டிரான்ஸ்பர் செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சனிக்கேது இணைவுள்ள
அந்த ஆதி அந்த பிரபுவை தேடி வணங்குங்கள். சென்னை அடையாறு மத்திய கைலாஸ் கோயில்ல ஆனந்த விநாயகர் கோயில்னு இருக்கு, அங்கு இந்த சனிக்கேது இணைவுக்கு ஆதி அந்த பிரபு என்று தனியாகவே ஒரு சிலை வைத்திருக்கின்றார்கள். அந்த கோயில்ல ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்கின்றனர், அவர்களை சென்று நீங்கள் வணங்குங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் வந்து பணவளக்கலை வகுப்புலாம் நடத்திட்டு இருக்கிறோம், அதுல வந்து கலந்து கொள்ளுங்கள். ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள், கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டால் போதும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.